السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை எம்முடைய வாழ்வின் படிப்பினைக்காக எடுத்து சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான், ஒரு காற்றுடைய பாதையில் நடந்து செல்கிறான். செல்லக்கூடிய வழியில் வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் சொல்லுகிறது, இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று மலையை இறக்குங்கள் என்று. அவருக்கு ஆச்சரியம், யாருக்கு யாருடைய தோட்டத்தில் சென்று இந்த மழை பெய்ய போகிறது? யார் அந்த விசேஷமான மனிதர்? அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இப்படி அருள் பெற்ற அந்த மனிதர் யார்? மழை அவருடைய தோட்டத்திற்கு மட்டும் குறிப்பாக இறங்குகிறது, யார் அந்த மனிதர் என்று பார்ப்பதற்காக அந்த மேகம் செல்லக்கூடிய வழியிலேயே நடந்து செல்கிறார். அந்த மேகம் செல்லுகிறது, சென்று கருமேகங்களாக சூழ்ந்து ஒரு இடத்திலே மழையை அப்படியே இறக்குகிறது. அந்த மழை ஒரு பாறையின் மீது விழுந்து, கற்களின் மீது விழுந்து, அந்த கற்களிலிருந்து ஊற்றாக, கற்களிலிருந்து வடிகாலாக அந்த தண்ணீர் கிளம்புகிறது. அந்த மனிதன் அந்த வடிகாலை பின்தொடர்ந்தே செல்கிறான். அங்கே பார்த்தால் ஒரு விவசாயி தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய, தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தன்னுடைய தோட்டத்திற்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு. அப்போது அந்த மனிதர் சென்று கேட்டார், நீ யார், நீ யார், உன் பெயர் என்ன? அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். அப்போது அந்த மனிதர் அந்த வானத்திலிருந்து கேட்ட அந்த மனிதருடைய பெயரோடு அவருடைய பெயரும் ஒத்திருந்தது. அல்லாஹ் அக்பர். அப்போது அந்த மனிதர் கேட்டார், ஏன் என்னுடைய பெயரை நீங்கள் கேட்கிறீர்கள்? என்ன காரணம்? என் பெயரை நீங்கள் கேட்பதற்குரிய அர்த்தம் என்ன? காரணம் என்ன? அப்போது அந்த மனிதர் சொன்னார், வரக்கூடிய வழியில் மேகம் ஒன்று சேர்ந்தது, ஒரு சத்தம் கேட்டது, அதிலிருந்து உன் பெயர் உச்சரிக்கப்பட்டது, உன்னுடைய தோட்டத்திற்கு சென்று மழை இறக்க வேண்டும் என்று கட்டளை வந்தது. அந்த மேகத்தை பின்தொடர்ந்தேன், ஒரு இடத்தில் மழையை இறக்கியது, அந்த நீர் உன்னுடைய தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நீ என்ன அமல் செய்கிறாய், என்ன காரியம் செய்கிறாய், இவ்வளவு பெரிய அருளோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? உன்னுடைய தோட்டத்திற்கு மட்டும் மழை இறங்கி உன் தோட்டம் மட்டும் செழிப்பாகுவதற்கு என்ன அமலை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த தோட்டத்தின் மூலமாக வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த தோட்டத்திலே வரக்கூடிய வருமானம் ஒரு முழு பங்காக இருந்தால் அந்த பங்கை மூன்றாக மாற்றுகிறேன். ஒரு பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுக்கின்றேன். என்னுடைய ஹக்கை அந்த பங்கிலிருந்து நிறைவேற்றுகிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஹக்கை அந்த பங்கிலிருந்து நிறைவேற்றுகிறேன். இரண்டாவது பங்கை இந்த தோட்டத்திலேயே மீண்டும் விவசாயம் செய்வதற்காக, இந்த தோட்டத்துடைய உற்பத்திக்காக மீண்டும் அந்த இரண்டாவது பங்கை அதில் செலுத்துகிறேன். அந்த முழு பங்கில் மூன்றாவது பங்கை அல்லாஹுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய பாதைக்காக கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு அதன் மூலமாக உதவி செய்கிறேன். இதை மூன்று பங்காக ஆக்கி, ஒரு பங்கை எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும், இரண்டாவது பங்கை இந்த தோட்டத்திலேயே மீண்டும் வருமானத்தை தேடுவதற்கும், மூன்றாவது பங்கை அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்கும் பயன்படுத்துகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். இவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய செல்வத்துடைய உரிமைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஹக்கையும் உரிமையும் நிறைவேற்றினார். தன்னுடைய வியாபாரத்திற்கு தேவையான உரிமையும் ஹக்கையும் நிறைவேற்றினார். அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் கொடுத்து உதவினார். ஒரு பங்கை முழுவதுமாக அதற்கு ஒதுக்கினார். அவர் அல்லாஹுடைய பாதைக்காக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவர் கொடுத்த அந்த ஒரு பங்கு அவருக்கு அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்காக, அவருடைய தோட்டத்திற்கு மட்டும் மலையை இறக்குமாறு அல்லாஹுடைய கட்டளை ஏற்பட்டு மலக்குகள் அதை செயல்படுத்தினார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய படிப்பினையை தரக்கூடிய நிகழ்வு அன்பிற்கினி அவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள். எம்முடைய செல்வத்திலும் நாம் இது போன்று அல்லாஹுடைய பாதைக்குரிய ஹக்கை எடுத்து கொடுத்திருந்தால் எம்முடைய செல்வமெல்லாம் அபிவிருத்திகளை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் எம் நினைவு என்ன? சதக்கா செய்தால் என்னுடைய செல்வம் குறைகிறது. 100 ரூபாயில் 50 ரூபாயை சதக்கா செய்தால், 100 தீனாரில் 50 தீனாரை சதக்கா செய்தால் அந்த 50 தீனார்
குறைந்து விடுகிறது என்று கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல, அல்லாஹ்விற்கு கொடுக்கப்பட்ட அந்த சதக்காவை வயூர்பிய சதக்காத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். வளர்த்து அவன் கொடுத்த அந்த ஹக்கில், அவன் கொடுத்த அந்த ஏழைகளுக்குரிய உரிமையில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் பன்மடங்காக்கி மீண்டும் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறான். இந்த உண்மையை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய பாதையில் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் இரவுடைய நேரத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்து அல்லாஹ்விற்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்திற்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக.